ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீதா சேனல். இன்றைக்கி எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப், ஹவு டு மெயின்டைன் ரிலேஷன்ஷிப். ஒரு ரிலேஷன்ஷிப், அது ஃப்ரெண்டாக இருக்கட்டும், உறவினராகட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், அவங்கள எப்படி மெயின்டைன் பண்ணுறது. ரொம்ப நல்லபடியாக நடந்துக்கிட்டு திடீர்னு நமக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுத்துனாலும் அந்த ரிலேஷன்ஷிப் கட் ஆகிடுது, இல்லை சிடு சிடுன்னாலும் அவங்கக்கிட்ட நம்மளால் நெருங்க முடியல. ஸோ ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, மெயின்டெனன்ஸ் இஸ் சீப்பர் தேன் ரிப்பேரிங்னு. அந்த மாதிரி நம்ம ஒழுங்காக கரெக்டாக நடந்துட்டு வந்துட்டே இருந்தோம்னாக்கா அந்த ரிலேஷன்ஷிப் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். ஒன்ஸ் அது உடஞ்சப்பான ஒட்டாதுன்ற மாதிரி, ஒன்ஸ் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே பிரேக் வந்துருச்சு அப்படின்னா அவ்வளோதான், அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப செலவாகும். எதர் இட் இஸ் எ மிஷின் ஆர் எ ரிலேஷன்ஷிப், எப்போதுமே ஒரிஜினல் ஒரிஜினல் தாங்க. அவங்கக்கிட்ட நம்ம எப்படி பேசினோன்றது அவங்களுக்கு மறந்து போயிடும், அவங்களுக்கு நம்ம என்னெல்லாம் செஞ்சோன்றது மறந்து போயிடும், அவங்கள நம்ம எப்படி ஃபீல் பண்ண வச்சோம், எதர் இட் இஸ் எ குட் ஆர் பேட், அதுதான் அவங்க மனசில் நிற்குது. அதை வச்சு தான் அவங்க நம்மக்கிட்ட நெருங்கிறதும் விலகிறதும் முடிவாகுது. ஸோ ரிலேஷன்ஷிப்பை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக கையாளுங்க, மன உளைச்சல், மன சேதம் இதுலேருந்து தவிர்க்கப்படும். நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, இந்த வீக் ஃபுல்லாகவே நம்மளுக்கு க்ளோத் ஸ்டாண்டில் தான் துணி காய போடுறது, மடிச்சு வைக்கிறது இப்படியே போயிட்டுருக்குன்னு. இது ஒரு விதமாக என்ன ஒரு லேசினஸ்க்கே கொண்டு போயிடுது. ரெண்டு மாடி அட்லீஸ்ட் ஏறி இறங்கிட்டாவது இருந்தேன், இப்போது அதுவும் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. இங்கே ஹால்லேயே இருக்கிறதுனால அப்படியே மிஷின்லேருந்து எடுத்து அப்படியே உணர்த்துற மாதிரி, அப்படியே மடிச்சு வைக்கிற மாதிரி, டிவி பார்த்துக்கிட்டே எல்லாம் முடிஞ்சிருது. ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாத மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலு. நானே கொஞ்சம் அந்த மாதிரி பொண்ணு தான், வெளியில் போக ரொம்ப பிடிக்காது, ஹோம் சிக்கான பொண்ணு தான். பட் இருந்தால் கூட ஒரே ஹாலில் நாலு செவரியே எத்தனை நேரம் பார்த்துட்டு இருக்கிறதுன்னு தெரியல. நான் கொஞ்சம் இப்படி ரீசன்ட் டைம்ஸில் ரொம்ப வெளியில் போகாமல் இப்படியே இருக்கேன். இதுலேருந்து எப்படி இந்த இதை எப்படி ஓவர் கம் பண்ணி வெளில வருதுன்னு தெரில. சாட்டர்டே சண்டே ஆச்சு அப்படின்னா ஒரு பிரேக் கிடைக்கும், அப்பாடா அப்படின்னு இருக்கும், இவனோட ஸ்கூல் அந்த லஞ்ச் அந்த ரொட்டீன்லேருந்து தப்பிக்கிறதுக்கு. இப்போ வந்து அந்த சாட்டர்டே சண்டேவும் அவனுக்கு எதுவும் கிளாஸஸு, எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு எதுவும் பிரேக்கே இல்லாமல் பேக் டு பேக் ஒரே வேலையை செய்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. இவனுக்கு வந்து இப்போ இந்த ஒரு 4 டேஸாக மார்னிங் ஸ்பெஷல் கிளாஸ் இல்லை, அது எனக்கு பெரிய அந்த சாட்டர்டே சண்டே லீவ் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலு. ஒரு 1/2 hour லேட்டாக இருந்துக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, வாழைக்காய் காரக்கறி, சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார், சூடான ரைஸு, மார்னிங் வந்து தோசை, ஆனியன் தோசை ப்ளஸ் வெங்காய கார சட்னி, இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தது. லஞ்சும் சிம்பிள் ப்ரிப்பரேஷன் தான், கடகடன் முடிச்சிட்டேன். எனக்கு என்னமோ காலையிலேயே இது நான் சீக்கிரம் சாப்பிட்டுட்டேன்னா என்னென்னு தெரில, அந்த ஒரு 11 o'clock கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்சம் ஒன்று வருது, ஏதாவது குடிச்சா தேவலாம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. நானே கொஞ்சம் டீ லவ்வர் தான், சரி டீ ரொம்ப எடுத்துக்க வேண்டாம் அப்படின்றதுனால இன்னைக்கு வந்து சுக்கு காஃபி மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வெறும் தண்ணியில் இந்த சுக்கு பவுடர், இது ஹோம் மேடு தான். உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு அது எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொல்கிறேன். அந்த பவுடர் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு அப்படியே வடிகட்டி அதை குடித்தோம். அது குடித்தோன்னே அப்படியே ஒரு வேர்வை, ஒரு பாரஸ்டமால் போட்ட எஃபெக்ட்டு, அப்படியே நல்லா வேர்வை, தொண்டையெல்லாம் த்ரோட்டெல்லாம் அவ்வளோ இதமாக இருந்துச்சு. பாடி பெயின்லாம் அப்படியே குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலு, ஒரு மாதிரி நல்லா இருந்தது, ஃபீல் குட்டாக இருந்தது அந்த சுக்கு காஃபி. ஸோ ஈவினிங் வந்து டீலியும் அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதுவே குடித்தேன். பட் செகண்ட் டைம் குடிக்கும்போது போர் அடிச்சிருச்சு அந்த ஃப்ளேவரு. என்ன தான் இருந்தாலும் நம்மளோட அந்த பால் ஒரிஜினல் டீயை அடிச்சுக்க முடியல, வேற எதோட கம்பேர் பண்ணாலும் அந்த டீ தான் நாக்குக்கு கேட்குது. ஒரு வழியாக துணியெல்லாம் அப்படியே உணர்த்திட்டு கொஞ்சம் மடிக்கிறதுக்கும் இருந்தது, நடுப்புற நடுப்புற இந்த டீயும் வச்சு குடிச்சிட்டு, அதாவது சுக்கு காஃபி இதுவும் வச்சு குடித்தோம். குடிச்சிட்டு துணியெல்லாம் மடித்து இதை கொண்டு நான் அங்கே படிக்கட்டில் வைப்பேன். 1000 times மேலேயும் கீழேயும் அப்பா புள்ள ஏறி இறங்குவாங்க, பட் அதை தாண்டி அந்த சைடில் கொஞ்சம் இடம் இருக்கும், அது வழியாக போவாங்களே தவிர அதை எடுத்துகிட்டு போகவே மாட்டாங்க. ஏன் இங்கே வைக்கிறேன்னு கேட்பாங்களே தவிர அதை எடுத்துகிட்டு போகணும்னு அவங்களுக்கு தோணவே தோணாது. நான் எப்போ மேலே ஏறுறேனோ அப்போ தான் அது மேலே போகும். உங்கள் வீட்டில் இந்த அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.